ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் அட்டை NPHH ரேஷன் கார்டாக இருந்ததுன்னா அதை எப்படி வந்து PHH அல்லது PHH AAY ரேஷன் அட்டையாக வந்து மாற்றுவது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரியாக இருந்தால் எந்தெந்த ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணும், எந்தெந்த ஆஃபீஸரை வந்து காண்டாக்ட் பண்ணும், அதுக்கான அப்ளிகேஷனை வந்து எங்கே டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்ன கொடுக்கணும், அதுக்கான ப்ரூஃப் என்னென்ன ஆகும்ன்ற மொத்த டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், நார்மல் ரேஷன் கார்டை பற்றி மொத்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக வந்து நீங்கள் ரேஷன் அட்டையே அப்ளை பண்ணியிருந்தாலும் NPHH ரேஷன் அட்டையாக தான் வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து அரசாங்க தரப்பில் இருந்து கொடுக்குற ஒரு சில சலுகையை வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பெற முடியல அப்படின்னு வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் தரப்போகிற ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பிரியாரிட்டியாக வந்து PHH அல்லது PHH AAY கார்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறதா வந்து ஒரு சில தகவல் மூலமாக வந்து பரவியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து வந்து ஏதாவது வந்து நிவாரண நிதியோ இல்லை வந்து ஏதாவது ஸ்கீமை வந்து அறிவிக்கிறாங்களோ, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை தரப்புலேருந்து ஏதாவது வந்து ஸ்கீம் அறிவித்தாலும் சரி, இந்த ரெண்டு வகையான ரேஷன் அட்டைகளுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால் வந்து உங்களுடைய NPHH ரேஷன் அட்டையை எப்படி வந்து PHH அல்லது PHH AAY ரேஷன் அட்டையாக வந்து மாற்றலாம், அதுக்கு என்னென்ன தகுதி வந்து இருக்குது, யாராருக்கெல்லாம் வந்து இந்த ரேஷன் அட்டையாக வந்து மாற்றி கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்ற டோட்டல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது, எந்தெந்த ஆஃபீஸரை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அதாவது வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா NPHH கார்டுலேருந்து PHH கார்டு அல்லது PHH AAY கார்டுக்கு வந்து உங்களுடைய ரேஷன் அட்டையை வந்து மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு சுலபமாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து நீங்கள் PHH கார்டு அல்லது PHH AAY கார்டு வந்து மாற்றோம்னா உங்களுக்கு வந்து BPL நம்பர் வந்து தேவை. அந்த BPL நம்பரை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் எடுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரேஷன் அட்டை வகையை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,20,00,000 மேலே ரேஷன் அட்டைகள் வந்து இருக்குது. இதில் வந்து 5 வகையான ரேஷன் அட்டைகள் குறியீடு கொண்ட ரேஷன் அட்டைகள் வந்து வழங்கியிருக்காங்க. என்னென்ன வகையான ரேஷன் அட்டைகள் வந்து கொடுக்குறாங்க, அந்த ரேஷன் அட்டைகளுக்கு என்னென்ன பொருள்லாம் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து வழங்குறாங்க, யாராருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்கன்ற மொத்த டீட்டெயிலை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் 5 வகையான ரேஷன் அட்டைகள் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு குறியீடாக பார்த்தீங்கன்னா PHH ரேஷன் அட்டை அப்படின்னு வந்து சொல்லலாம். PHHனா பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அட்டைதாரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் ரைஸ் வந்து வழங்குறாங்க. மற்ற பொருளில் என்னென்னலாம் வந்து ரேஷன் அட்டையில் ரேஷன் கடையில் வந்து வழங்குறாங்களோ எல்லா பொருளும் வந்து இவங்களுக்கும் வந்து கொடுக்கப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா PHH AAY கார்டு. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்தியோதியா அன்னை யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து வழங்குற எல்லா ஸ்கீமும் வந்து இந்த ஸ்கீம் மூலமா வந்து இந்த கார்டுக்கு வந்து பொருந்துமா அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து 35 கிலோ வந்து அரிசி, கோதுமை, சுண்டல், பச்சரிசி இது போல் ஒரு சில பொருள்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து வழங்குவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கார்டுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எல்லோரும் வச்சுக்கிற NPHH கார்டு. இது வந்து மேக்ஸிமம் வந்து 2 கோடி ரேஷன் அட்டைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, சர்க்கரை எல்லாமே வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வழங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா NPHHS இவங்களுக்கு வந்து சுகர் மட்டும், அதாவது வந்து சர்க்கரை மட்டும் வந்து இந்த ரேஷன் அட்டைக்காரங்களுக்கு வந்து வாங்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கௌரவ கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். NPHHNC இவங்களுக்கு வந்து வெறும் அட்ரஸ் ப்ரூஃபு, ஒரு ரேஷன் கார்டு அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து இருக்கிறதுக்காக அந்த ரேஷன் கார்டு மட்டும் வழங்குறாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து NPHH கார்டு மெம்பர்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ PHH அல்லது PHH AAY கார்டை வந்து மாற்றத்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துன்னு வரீங்க. அப்படி உங்கள் வகையான ரேஷன் அட்டையை வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா யாராருக்கெல்லாம் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா மூலமா வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய கார்டை PHH AAY கார்டாக நீங்கள் மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம், உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 1,20,000 கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, சொந்த நிலம் இல்லைனா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடோ சொந்த நிலமோ இல்லைனா உங்களுக்கு வந்து முன்னுரிமையாக வந்து இந்த கார்டை வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு வந்து இந்த வகையான கார்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு வந்து முதியோர் உதவி பென்ஷன் வந்து யாரெல்லாம் வந்து வாங்குறீங்களோ, அதாவது வந்து உதவித்தொகை வந்து முதியோரில் 60 வயசுக்கு மேலே யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வகையான ரேஷன் அட்டைகளை வந்து மாற்றி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி, திருநங்கை இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வகையான ரேஷன் அட்டைகளுக்கு நீங்கள் மாற்றத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முன்னுரிமையாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் PHH கார்டு, இவங்களுக்கு வந்து யாராருக்கெல்லாம் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் வந்து இந்த கார்டுக்கு நீங்கள் மாற்றத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம், உங்கள் குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா
200,000 குறைவாக இருக்கணும். அதே போல் சேமாக வந்து உங்களுக்கு சொந்த வீடு இல்லைனா சொந்த நிலம் இல்லைன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருநங்கையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. 60 வயதுக்கு மேலே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டி பழங்குடியினர்களுக்கு வந்து முன்னு முக்கியத்துவம் வந்து இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணாங்கன்னா முக்கியத்துவம் வந்து மாற்றத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது போல் க்ரைட்டீரியாலாம் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கார்டு பிஹெச்எச் அல்லது பிஹெச்எச் ஏஏஒய் கார்டை வந்து மாற்றி கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து எந்தெந்த ஆஃபீஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சேஞ்ச் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து ரேஷன் பொருள் வாங்குறீங்களோ அந்த ரேஷன் கடையிலே போய் டேரெக்டாக வந்து இது போல் சேஞ்சஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன், அதுக்கான அப்ளிகேஷன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து அப்ளிகேஷன் இருந்தால் கொடுப்பாங்க. அப்படி இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கிற தாலுக் ஆஃபீஸ் உங்கள் வில்லேஜ்க்கோ இல்லை உங்கள் ஏரியாவுக்கோ என்ன தாலுக் ஆஃபீஸோ அந்த தாலுக் ஆஃபீஸில் டேரெக்டாக போயிட்டு இந்த ரேஷன் கார்டுக்கான செக்ஷன் தனியாக இருக்கும், அதில் போய் வட்டாட்சியர் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து அப்ளிகேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னென்ன டீடெயிலோ வந்து கொடுப்பாரு. அதில் வந்து இதே போல் வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதி நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லை டைப் பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான். அனுப்புறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அனுப்புனரில் உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ யாரை வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதாவது குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் சரி அவங்களுடைய அனுப்புனர் டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பெறுநரில் உயர்த்தரு வட்டாட்சியர் அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் என்ன ஏரியாவோ அந்த ஏரியாவை மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பொருளோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது வந்து என்பிஹெச்எச் கார்டுலேருந்து நான் இது போல் பிஹெச்எச் கார்டுக்கு வந்து மாற்ற போகிறேன் அப்படின்ற விண்ணப்பம் வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன முகவரி இருக்குதோ அந்த முகவரியை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிஹெச்எச் கார்டாக மாற்றுறீங்களா இல்லை பிஹெச்எச் ஏஒய் கார்டாக வந்து மாற்றுறீங்களோ என்ன கார்டு மாற்றுறீங்களோ அதை வந்து பொருளை வந்து மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா முகவரியில் நான் இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கிற மாதிரி ஐயா மேற்கொண்ட முகவரியில் நான் வசித்து வருகிறேன், நான் வறுமை கோட்டின் கீழே உள்ளேன், எனவே எனக்கு என்பிஹெச்எச் ரேஷன் அட்டையிலிருந்து பிஹெச்எச் ரேஷன் அட்டை அல்லது பிஹெச்எச் ஏஏஒய் ரேஷன் அட்டையாக மாற்றி தருமாறு தாய்மடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதே போல் டைப் பண்ணியோ இல்லை எழுதியோ வந்து லெட்டர் கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் அட்டையில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு டிப்ஸ் ஐடி இந்த டிப்ஸ் ஐடி தான் நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதாவது வந்து பிபிஎல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பிபிஎல் நம்பர் நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தீங்கன்னா அந்த பிபிஎல் நம்பர் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த ஆன்லைனில் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கோம். அந்த நம்பரையும் வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு இப்படிக்குன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சைன் அண்டு சிக்னேச்சரை வந்து நீங்கள் போட்டுடலாம். உங்களுடைய வில்லேஜ் நேம் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக வந்து என்ன டேட்டோ எல்லாமே வந்து நீங்கள் வட்டாட்சியர்கிட்டே வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கேட்டிங்கன்னா என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு அவங்களே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ப்ரூஃபாக வந்து உங்களுடைய ரேஷன் அட்டை ஒரிஜினல் அதுக்கடுத்து வந்து ஜெராக்ஸ் அதுக்கடுத்து வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கடுத்து பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி இது ஃபுல்லாக டாக்குமெண்ட்டை எல்லாமே வந்து நீங்கள் வச்சு இது போல் வந்து கார்டு வந்து எனக்கு மாற்றித்தர வந்து கோரிக்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுடைய வட்டாட்சியர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கார்டு சேஞ்சஸ்க்கு வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நினைக்கிற க்ரைட்டீரியா ஃபுல்லாக வந்து இருக்கிற க்ரைட்டீரியா ஃபுல்லாக வந்து எலிஜிபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கார்டு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும்தான் எளிய வழி. நிறைய பேருக்கு வந்து இந்த வழி தெரியாத இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் டேரெக்டாக வந்து வட்டாட்சியரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து உங்களுடைய கார்டு வந்து நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே கண்டிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். அதே போல் நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய பிபிஎல் நம்பரை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி டிப்ஸ் ஐடியை வந்து ஃபைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படிலாம் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. சர்ச் பாரில் போயிட்டு டிஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு tipps.in அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகி வந்துக்கலாம். இதே போல் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இதே போல் வந்து ஷோ ஆகும். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட் வரைவு பிபிஎல் குடும்ப பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிரீன் கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணவனே உங்களுக்கு இதே போல் தான் வந்து ஷோ ஆகும், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இதில் பாட்டமில் நீங்கள் சென்ட்ரல் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் சர்ச் பை ஆதார்னு இருக்கும். நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் டெஸ்க்டாப் சைட்டில் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து நான் டெஸ்க்டாப் சைட்டில் வந்து இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன் மொபைல்ன்றதுனால. இதில் வந்து ஹவுஸ் ஹோல்டு லிஸ்ட் அப்படின்ற இடத்துல சர்ச் பை ஆதார் மொபைல் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அதுக்கடுத்து வந்து டிப்ஸ் ஐடி இதெல்லாம் வச்சு சர்ச் பண்ணலாம். நீங்கள் டிப்ஸ் ஐடி தான் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க, ஆனால் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும். அதில் வந்து காலம் பாக்ஸில் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3-3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். நான் சைடில் வந்து ஷோ பண்ணுறேன்,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து இருக்கும். அதில் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இதே போல் வந்து லோட் ஆகும். அதாவது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் லிஸ்ட்டில் யாராருக்கெல்லாம் வந்து வறுமை கோட்டின் கீழே இருக்கிறங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வந்து சர்ச் ஆகி வரும். இதில் வந்து உங்களுடைய நம்பரில் உங்களுடைய நேம் இருந்ததுன்னா இதே போல் வந்து டிப்ஸ் ஐடி, நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்களேன், அதே போல் டிப்ஸ் ஐடி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கடுத்து வந்து ஃபார்ம் நம்பர், நேம் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு, யார் பேரில் வந்து இருக்குது ரேஷன் அட்டை அப்படின்றத மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ஃபாதர், ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து டிப்ஸ் ஐடி. இந்த நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பிஹெச்எச் கார்டாக வந்து வறுமை கோட்டின் கீழே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ் வாங்கி இந்த ஐடி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கார்டை வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ண கார்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா NPHH கார்டு தான். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியலில் வந்து நேம் இருக்குது. அதனால் வந்து இவங்க வந்து ஈஸியாக பிஹெச்எச் அல்லது பிஹெச்எச்ஏஒய் கார்டை வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இதே போல் உங்களுடைய கார்டு வந்து நீங்கள் வறுமை கோட்டின் கீழே இருந்ததுன்னா நம்பர் டிப்ஸ் ஐடி எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில், அதாவது தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து வறுமை கோட்டின் கீழே இருக்கிற லிஸ்ட்டில் உங்களுக்கு வரலனா நீங்கள் வந்து உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஒரு தீர்மானம், நான் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற இதில் தான் வந்து இருக்கிறேன், என் குடும்பம் வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து உங்கள் பஞ்சாயத்தில் வந்து உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வந்து நீங்கள் போட்டு அதை வந்து அப்ளிகேஷனாக எடுத்து போயிட்டு அதை வந்து அந்த தீர்மானத்தை வந்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நேமை சேர்த்துட்டு இதில் வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்கள் ஊராட்சி மன்ற தலைவரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி ஒரு தீர்மானம் கொண்டு வரணும், நீங்கள் வந்து வறுமை கோட்டின் கீழே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் சைன் வாங்கி எடுத்து போய் நீங்கள் வந்து ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வறுமை கோட்டின் கீழே இருக்கிற லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் வந்துடும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் பிஹெச்எச் அல்லது பிஹெச்எச்ஏஒய் கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து இந்த கார்டு மாற்றுறது மூலமா வந்து தமிழ்நாடு ஸ்கீமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு ஸ்கீமாக இருந்தாலும் சரி, மாநில அரசு ஸ்கீமாக இருந்தாலும் எல்லா ஸ்கீம்லையும் வந்து முன்னுரிமை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் வந்து இந்த டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். யாராருக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இதே போல் வறுமை கோட்டின் கீழே இருந்தனா கண்டிப்பாக வந்து கார்டை சேஞ்சஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுனா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு ஒரு வீடியோலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை வந்து உடனடியாக வந்து பார்ப்போம். உடனடியாக வந்து நம்ம சேனலில் வந்து ரிப்ளை பண்ணுவோம் எந்த ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும். அதனால் நீங்கள் எல்லா வீடியோவும் போய் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அதே போல் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நம்ம உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.